வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் மூணு சப் டாபிக்காக பிரியுது. ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் ரிட்டாரிக், மீன்ஸ் ரிட்டாரிக்கோட மெயின் கான்செப்டை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ரிட்டாரிக்கில் வந்து என்னென்ன வகை இருக்குது, என்னென்ன ஜெனிஸ் இருக்குது, அப்புறம் அந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சீரி இருக்கும். ஸோ அது நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். மொத்தம் அஞ்சு ஜெனிஸ் ரிட்டாரிக் இருக்குது. ஓகே, அடுத்து கடைசி வந்து டெக்னிக் பெஞ்சம்பயன் ஐடியா. ஒரு ஐடியா வந்து நம்ம எப்படி வந்து சம்பாய் பண்ணுறோம், எப்படி அதை கொண்டு போய் சேர்க்குறோம், மீன்ஸ் அது வந்து நாலு இருக்குது: டிடுக்ஸி, டிடக்ஸி, இண்டக்ஸி, அனலாஜி அண்ட் எக்லெக்டிக்னு இருக்குது. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வந்து கான்செப்ட் ரிட்டாரிக் பார்ப்போம். இது ரிட்டாரிக்னால் என்னென்னா வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ஐடியாவோ இல்லை ஒரு ஃபேக்டோ ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நிறைவாக எப்படி அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறோம், அதாவது கொஞ்சம் பையன் ஐடியா டுங்கன்னு மினாரி. ஓகே, அப்புறம் ரெஸ்ட் அப்புறம் ரெத்தாரிக் மறுப்புக்கன் கசனியன் பஹாஸ் உந்து மப்புங்காருவி பெண்டுங்க அத்தப்பும் பாச்சு, மீன்ஸ் அது ஒரு ஆர்ட். அந்த ஒரு இது வந்து அந்த ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை படிக்கிறாங்கன்னா, நம்ம சொல்கிற விஷயத்தை கேட்குறாங்கன்னா, அவங்கள நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். எந்தெந்த விஷயத்தை எப்படி எப்படி சொன்னால் ஆளுக்கு வந்து கரெக்டாக போய் சேரும், அவங்கள நம்ம வந்து மும்புங்காரே பண்ணலாம். பிகாஸ் அதனால தான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜெனிஸ் ரிட்டாரிக் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ciri-ciri இருக்குது. மீன்ஸ் லைக் நம்ம ஒருத்தவங்களை வந்து பூஜை பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபேக்டாகவே நம்ம சொல்ல முடியும், அதை கொண்டு போகிற விதத்தில் நம்ம கொண்டு போனால் தான் வந்து அந்த விஷயம் கரெக்டாக போய் சேரும் அவங்களுக்கு. இப்போது ரெத்தாரிக்கில் வந்து எஸ்பெக்ட் தத்தா பாஸ் டன் பிங்குனன் பாஸ் எங் பாய் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறதுக்கு முன்பு வந்து கரெக்டாக அந்த தத்தா பாஸ் அதை எப்படி நம்ம பாய்க்கிறோம் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து வந்து அஞ்சு விதமான ஜேர்னிஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ எப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா ஒரு கான்டெக்ஸ் மாதிரி கொடுத்துருவோம், ஒரு பற்றி கடமை கொடுத்துருவோம். ஸோ இது வந்து எந்த ரிட்டாரிக் நம்ம தெரியணும், அதுக்கு வந்து நம்ம தெரியணும், நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து நமக்கு அதோட சிரிச்சு தெரியும். இந்த ரிட்டாரிக்னால் இந்த சிரிச்சு நம்ம பற்றி கண் படிக்கிறப்பே ஓகே இது இதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரிட்டாரிக் தான் நம்ம வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டாரிக் பெர்மரியன். இதை வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் கூட சொல்லுவோம். இது எதுக்குன்னா வந்து மெமரிக்கான்சு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறதுக்கு. இதில் வந்து அவங்க கம்மர் அண்ட் விஷுவல் அண்ட் ஜில்லாஸ் என்னென்னா அதை நம்ம படிக்கிறப்ப சொல்கிறப்ப வந்து நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். லைக் அந்த டீட்டெயிலிங்லாம் வந்து அழகாக அதில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இதோட உரை அண்ட் ஐடியா எங்காடு ஆப்ஜெக்டிவ் ஜில்லாஸ் அதில் வந்து ஆப்ஜெக்டிவ்லாம் அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திரு சுசோனாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூமூஜுக்கான் பூஜோனாலே வந்து பர்ஸ்வேட் பண்ணுறதுன்னா ஒருத்தவங்க வந்து நம்ம இது பண்ணுறதுன்னு. ஸோ அதை படிக்கிறாங்களோ அதை கேட்குறாங்களோ அவங்களோட பண்டாங்க அவங்களோட பூமிக்கேரான வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த பூமூஜுக்கானில் இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கு தான் ரொம்ப வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த பூமூஜுக்கான்லேயே வந்து பூமூஜுக்கான் ரேஷனலாக இருக்கும். அதில் வந்து ஃபக்டா அண்ட் டாத்தெல்லாம் போட்டு பேசியிருப்பாங்க. ரேஷனல் வந்து மோஸ்ட்லி வந்து எமோஷனலான விஷயங்களை வந்து அதில் பேசியிருப்பாங்க. தேர்ட் வந்து பெஞ்சரித்தான். பெஞ்சரித்தான்னாலே என்ன, நம்மளாம் ஒரு கதை வந்து எப்படி சொல்லுவாங்க, மீன்ஸ் நம்மளே ஷார்ட் சரித்த பெண்டே ஷார்ட் ஸ்டோரி டைரி டூ நாவல் அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் மூலான் இருக்கும், பருத்துங்கான் இருக்கும், அப்புறம் கடைசி அது கிளைமேக்ஸ் அந்த புங்காகிரன்னா இருக்கும். இதில் வந்து எஸ்பெக்ட் சத்வன் கோஹிரன் அப்புறம் புனுக்கன் டன் புஞ்சம்பையன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ரிட்டாரிக் பெஞ்சரித்தான் இது ரொம்ப சொன்னாங்க. ஒரு கதை எப்படி எழுதுவாங்க, ஒரு பத்திக்கல அது கொடுத்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து ரிட்டாரிக் பண்ணுறதா ஹேண்ட் பண்ணுறதா நான் ரிடா பண்ணுறது, புதுசான ஒரு விஷயம் புதுசான ஒரு டாபிக் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து ரிடா பண்ண சொல்கிறது நம்மளை அவே பண்ணுறது. இல்லை வந்து அப்புறம் துக்காரன் ஐடியா இல்லாட்டி மக்களும் பண்ண இருக்கும், மீன்ஸ் அந்த எழுதுறதுக்கும் பெனூலிஸ்க்கும் பும்பாச்சக்கும் மீன்ஸ் இவங்கள்ட்ட வந்து இவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ துக்கரை நடக்கும். இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த பிட்டிடான வந்து டெஃபினிஷன் சொந்து அப்புறம் பண்டிகன் அப்புறம் கான்சிக்வன்ஸ் சிபப்டன் ஆக்கி பட் அதை பற்றிலாம் ரொம்ப பேசுவாங்க இந்த ரித்தோரிக் பண்ணுற ஹேண்டில். அடுத்து வந்து ரித்தோரிக் பொங்கூஜா ஹேண்ட், இது வந்து பொங்கூஜுக்கான் ரேஷ்னல் சொல்லுவோம். ஸோ அதனால இதில் வந்து புக்தியும் ஆலோசனை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ பூஜைன்னு நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஐடியா ஊற்றாமல் இல்லாட்டி ஊசல் இருக்கும் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டி பாஸ்கண்டகன் புக்தி என் கூக்கு அதுதான் வந்து இந்த ரிட்டாரிக் பூஜன். அடுத்து வந்து டெக்னிக் பெஞ்சம்பயன் ஐடியா. ஒரு ஐடியா வந்து நம்ம எப்படி சம்பாய் பண்ணுறோம் அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து டிடுக்ஸி அதில் வந்து ஆய டாபிக்
இல்லாட்டி ஜெனரலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மொதல் வரும். அப்புறம் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கூசூசான ஸ்பெசிஃபிக்கான புக்திலாம் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்டுக்ஸி வந்து அப்படியே ஆப்போசிட், டிடுக்ஸியோட மொதல் வந்து ஆயன் கூசூஸ் வந்து முதல்ல வந்துடும், அப்புறமேல் தான் வந்து ஊமுமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த இக்லெக்டிவ் இருக்குல்ல, அது வந்து டிடுக்ஸியும் இன்டக்ஸியும் வந்து சேர்ந்து தான் வரும். மீன்ஸ் மெயின் டாபிக் வந்து மேலேயும் சொல்லுவாங்க, பெருங்கானோட ஆவாலையும் சொல்லுவாங்க, ஆஹிர்லேயும் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எனாலஜி, எனாலஜினா என்னதுன்னா, முதல் ஒரு டாபிக் நம்ம சொல்ல வர்றதுக்கு முன்னுக்கு அதுக்கு சம்மந்தமான ஒரு விஷயத்தை வந்து சொந்தமாக முதல் சொல்லுவாங்க. ஓகே, இது போல் சஜனிஸ் புர்பண்டிகன் ஒரு விதமான என்ன சொல்லுவாங்க கம்பேரிசன் மாதிரி இதை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த இதை சொல்லுவாங்க, இதை இது வந்து உதாரணமாக காட்டுவாங்க. ஸோ டிடுக்ஸிக்கும் இன்டுக்ஸும் வந்து முதல் வந்து நாம் குழம்பிடக்கூடாது, முதல் வந்து ஊமம் வரும். டிடுக்ஸி இன்டுக்ஸி வந்து முதல் கூசஸ் வந்துட்டு அப்புறம் தான் ஊமம் வரும். இக்லெக்டிவ் வந்து டிடுக்ஸும் இன்டுக்ஸும் சேர்ந்து வரும்.